தமிழ் நல்லெஞ்சங்களுக்கு நல்வணக்கம். இது தமிழ் இன்ஃபோபீடியா. ஒரு அதிரடியான அறிவிப்பை வந்து நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வெளியிட்டிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் நம்ம நிர்மலா சீதாராமன் மேடம், நம்ம கவர்மெண்ட் விடுற இன்ஃபர்மேஷன் எல்லாமே அதிரடியான இன்ஃபர்மேஷன் தாங்க இல்லைங்களா? ஆமாம், அப்படி தான் பழகிடுச்சு. இப்போ இந்த தடவை எதில் கை வச்சுருக்காங்கன்னா பிஎஃப் டாக்ஸேஷன் போட்டிருக்காங்க. பிஎஃப் டாக்ஸேஷன்னா பிஎஃப்க்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க இல்லையா, ஒரு 8.5%, அதுக்கு டேக்ஸ் போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இதே பிஎஃப்ல டேக்ஸ் போட்டாங்க அருண்ஜேட்லி சார் இருந்தப்போ. அப்போ என்ன பண்ணாங்கன்னா பிஎஃப் இட்ஜாலுக்கெலாம் டேக்ஸ் போட போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டு எல்லோரும் வயிற்றுலேயே புளியை கரைச்சிட்டாங்க. ஆனால் அதுக்கு பயங்கரமான எதிர்ப்பு தெரிவித்தோடனே அதை ரோல் பேக்கும் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பிஎஃப் அது இது வரைக்கும் தொடாமல் இருந்தாங்க. இப்போ வந்து பிஎஃப் இன்ட்ரெஸ்ட்டை வந்து டேக்ஸ் போட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன, யாரெல்லாம் பாதிக்க போகுது அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ போகலாம். ஓகே, முதல்ல பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு என்னங்கிறத ஒரு சுருக்கமாக பார்த்துருவோம். நம்ம சேலரி ஸ்லிப்பில் பேசிக் ப்ளஸ் டிஏ இந்த ரெண்டு காம்போனண்ட்டே எடுத்து சம் பண்ணி அதில் 12% அதுதான் வந்து பிஎஃப் கான்ட்ரிபியூஷன். ஒரு 12% வந்து நாம் எம்ப்ளாயி கான்ட்ரிபியூட் பண்ணுவோம், இன்னொரு 12% வந்து எம்ப்ளாயர் நம்மளோட ஆர்கனைசேஷன் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ இந்த 12% வந்து என்பிஎஸ் நியூ பென்ஷன் சிஸ்டமில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து இந்த என்பிஎஸ் கால்குலேஷனில் வரவங்களுக்கு 12% அப்படியே வந்து பிஎஃப்க்கு போயிடுது, என்பிஎஸ்க்கு போயிடுது. இதே பழைய பென்ஷன் ஸ்கீமில் இருக்கிறவங்களுக்கு எப்படின்னா 12% நம்ம பிஎஃப்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவோம், 8% வந்து எம்ப்ளாயர் வந்து பென்ஷன் ஸ்கீமுக்கும், ஒரு 3.5% தோராயமாக வந்து பிஎஃப்க்கும் கான்ட்ரிபியூட் பண்ணிருந்தாங்க. இதுதான் கான்ட்ரிபியூஷன். இப்போ முன்னாடியெலாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வாலண்டரி பிஎஃப்னு ஒன்று இருக்குது, இந்த 12% வந்து அதுக்கும் மேலே கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து விபிஎஃப்னு கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, அடிஷ்னல் பிஎஃப் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இந்த என்டையர் பிஎஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்து 80C செக்ஷன் படி டேக்ஸ் எக்ஸம்ஷனுக்கு கிளைம் பண்ணிக்கிறதுக்காக. ஸோ பிஎஃப்ல நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ண உங்களுக்கு டேக்ஸ் எக்ஸம்ஷனும் கிடைக்கிது, அதே சமயம் ஒரு லாங் டேர்ம் சேவிங்ஸ் கிடைக்கிது, ரிட்டையர்மெண்ட் சேவிங்ஸ் உங்களுக்கு கிடைக்கிது. முன்னாடி வந்து இதில் வந்து இன்ட்ரெஸ்ட்டும் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது, ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் பியரிங் இன்வெஸ்ட்மெண்ட்டே வந்து பிஎஃப் தான். ஸோ நிறைய பிஎஃப்ல கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தாங்க, விபிஎஃப் கான்ட்ரிபியூஷன்ஸ் நிறைய இருந்தது. இப்போது இந்த அடிஷ்னல் கான்ட்ரிபியூஷன்ஸில் தான் வந்து இப்போ ஆப்பு வச்சுருக்காங்க, என்னன்னு பார்ப்போம். ஸோ இப்போ எங்கே டேக்ஸ் வரப்போகுது அப்படின்னா உங்களுடைய டோட்டல் பிஎஃப் கான்ட்ரிபியூஷன், உங்களோட எம்ப்ளாயி அண்ட் எம்ப்ளாயர் ரெண்டும் சேர்த்து டோட்டல் பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் ஒரு வருஷத்துக்கு 500,000 மேலே போனால், அந்த 500,000 மேலே போகிற அமௌண்ட்டை, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 3,00,000 கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்க, அதே 3,00,000 உங்கள் எம்ப்ளாயரும் கான்ட்ரிபியூட் பண்ணும். ஸோ பண்ணுறாங்க அப்படின்னா 600,000 ஒரு வருஷத்துக்கு பிஎஃப் கான்ட்ரிபியூஷன். இந்த 600,000 500,000 நீங்கள் ஏர்ன் பண்ண இன்ட்ரெஸ்ட், 8% இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு டேக்ஸ் கிடையாது. ஆனால் இந்த 100,000 இருக்குல்ல, 600,000, அந்த 8.5% டேக்ஸ் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்கல்ல, அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு டேக்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு நூதனமான முறையில் வந்து டேக்ஸேஷன்னு சொல்லலாம். சரி, இப்போ இதை யார் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா ஹை இன்கம் குரூப் இருக்காங்களா அவங்களுக்கு. ஏன்னா ஹை இன்கம் வரவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போவாங்க. பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் இன்க்ரீஸ் பண்ண டேக்ஸ் எக்ஸம்ஷனும் கிடைக்கும், உங்களுக்கு வந்து லாங் டேர்ம் பெனிஃபிட்டு கிடைக்கும், அதே சமயம் நிறைய இன்ட்ரெஸ்ட்டும் அதில் ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறது. இதுக்கு முன்னாடி அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து டேக்ஸ் கிடையாது. ஸோ பிஎஃப் வித்ட்ரா பண்ணும்போது ஒரு லம்ப் சம் வந்து டேக்ஸ் இல்லாமல் வித்ட்ரா பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் ஆப் இருக்குது, அவங்களுக்கெல்லாம் வந்து பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் இன்க்ரீஸ் பண்ண இந்த இன்ட்ரெஸ்ட் ஒன்று போடுறாங்கல்ல அதுலேயும் வந்து எவ்ரி இயர் டேக்ஸ் பிடிக்க போகிறாங்க. ஸோ எவ்ரி இயர் அந்த இன்ட்ரெஸ்ட்டை டேக்ஸ் பிடிச்சா அவங்க டேக்ஸ் லேப் 20% 30%, ஹை இன்கம்னாலே 20% மேலே போயிடுறாங்க இல்லையா. அப்படி போகும்போது அவங்களுக்கு லாபம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகுது. சரி, லோ இன்கம் குரூப்புக்கு இருக்கா அப்படின்னா இப்போ வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா லோ இன்கம் குரூப்புக்கு பெர் இயர் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது வந்து 5 lakhs தாண்டி போகிறதுக்கு சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் ஹை இன்கம் குரூப்புக்கு இதில் ப்ராப்ளம் இருக்குது. ஓகே, இது போக இப்போது எம்ப்ளாயர் வந்து பிஎஃப் கான்ட்ரிபியூட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக 500,000 லிமிட்டை நம்ம தாண்டிடுறோம். எம்ப்ளாயர் பிஎஃப்ஏ கான்ட்ரிபியூட் பண்ணல அந்த மாதிரி ஒரு செக்டர் இருக்காங்க, நாங்களே தான் பிஎஃப் கான்ட்ரிபியூட் பண்ணுறோம், ஃபுல் பிஎஃப் நாங்கள் தான் கான்ட்ரிபியூட் பண்ணுறோம், என்டையர் கான்ட்ரிபியூஷனே விபிஎஃப் தான் அப்படிங்கும்போது அவங்களுக்கு இதில் சலுகை இருக்குது. ஏன்னா அவங்க 500,000 வரைக்கும் இப்போ பிஎஃப் கான்ட்ரிபியூட் பண்ணால் அவங்களுக்கு வந்து இப்போ அந்த 500,000 வரைக்கும் டேக்ஸ் கிடையாது. முன்னாடி அவங்களோட லிமிட் வந்து 2.5 lakhs தான் இருந்தது. எம்ப்ளாயர் பிஎஃப் கான்ட்ரிபியூட் பண்ணல, எம்ப்ளாயி மட்டும் தான் பண்ணுறாங்க அப்படின்னா 2.5 lakhs வரைக்கும் தான் டேக்ஸ் ஃப்ரீன்ற மாதிரி இருந்தது. இப்போ அவங்களுக்கும் 500,000 வரைக்கும் அந்த மார்ஜின் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. பட் என்னோட அசம்ஷன் என்னென்னா இப்போ பிஎஃப் கான்ட்ரிபியூட் பண்ணாத எம்ப்ளாயர்ஸே கிடையாது. ஒரு மீடியம் லெவல் எம்ப்ளாயராக இருந்தால் கூட, ரொம்ப பேர் இல்லை ஆர்கனைசேஷனில், ஒரு 50 பேர் தான் இருக்காங்கன்னா கூட அவங்க பிஎஃப் கான்ட்ரிபியூட் பண்ணியே ஆகணும். ஸோ பிஎஃப் கான்ட்ரிபியூட் பண்ணாத எம்ப்ளாயரே கிடையாது. ஸோ இது வந்து இந்த செக்மெண்ட்டுக்கு பெனிஃபிட்டடாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டில் சொல்கிறாங்க. பட் இது எந்த அளவுக்கு பெனிஃபிட்டாக இருக்குன்னு தெரில. ஆனால் 1/4/2021 இருந்து 500,000 மேலே போகிற உங்கள் பிஎஃப் கான்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாத்துக்கும்
அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து டேக்ஸ் கட்டி தான் ஆகணும். இது வந்து ஒரு கசப்பான ஒரு உண்மை. எனக்கு தெரிஞ்சு இவங்க இதோட நிற்க போகிறது கிடையாது. இந்த பிஎஃப்ஏ வந்து அடுத்தடுத்து குறி வச்சு இவங்க டேக்ஸேஷன் இம்போஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. நியர் ஃப்யூச்சரில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு லிமிட் வச்சு இந்த லிமிட் வரைக்கும் நீங்கள் பிஎஃப்க்கு வந்து வித்ட்ரால் பண்ணால் டேக்ஸ் கட்ட வேண்டாம், இந்த லிமிட்டுக்கு மேலே நீங்கள் வித்ட்ரா பண்ணால் டேக்ஸ் கட்டணும். எப்படி கிராஜுவிட்டிக்கு வந்து 20 lakhs வரைக்கும் கிராஜுவிட்டிக்கு வந்து டேக்ஸ் கிடையாது, அதுக்கு மேலே கிராஜுவிட்டி எம்ப்ளாயர் பே பண்ணால் அதுக்கு டேக்ஸ் கட்டணும்னு வச்சுருக்காங்களோ, அந்த மாதிரி ஒரு ஸ்லாப் பிஎஃப்க்கும் கொண்டு வந்துருவாங்கன்னு தோணுது. மோடி கவர்மெண்ட் அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.